ஜே ஆர் கே அம்லு யூடியூப் சேனல் ஜே ராமகிருஷ்ணனின் இனிய வணக்கங்கள் குறுபெயர்ச்சி பலன்கள் அதாவது இருபத்தொன்று ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு இரவு இரண்டு நாற்பத்தேழு மணி முதல் முப்பது ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வரையிலான திருக்கணித முறைப்படி கன்னி ராசி அன்பர்களுக்கான குறுபெயர்ச்சி பலன்களை சுருக்கமாக தெரிந்து கொள்வோம் இந்த குறுபெயர்ச்சியில் குரு பகவான் மீனம் ராசியிலிருந்து மேஷம் ராசிக்கு பயிற்சி ஆவார் அக்டோபர் மாதம் வரை குரு பகவானுடன் ராகுவின் சேர்க்கை இருக்கும் சனி பகவானும் குரு பகவானை பார்த்து கொண்டிருப்பார் ராசியில் பிறந்த அன்பர்களின் யோகாதிபதி சனி பகவான் ராசிநாதன் புதன் பகவான் கடவுள் உருவாக்கிய பொக்கிஷம் கன்னி ராசி அன்பர்கள் மனோதைரியம் அதிகம் உள்ளவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிகழவிருக்கும் குருபெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்திற்கு வருவார் திருமண வயதில் உள்ள திருமணமாகாத வெகு நாட்களாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கன்னி ராசி ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஏனெனில் குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் குரு பகவான் சுபகிரகம் என்பதால் அவர் எட்டாம் இடத்தில் உள்ளதால் உங்களுக்கு மாங்கலிய பலம் ஆயுளதிகரிப்பு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அஷ்டமத்தில் குரு என்பதால் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் தாமதம் தடைகள் ஏற்படுத்தினாலும் வெற்றி கிடைக்கச் செய்வார் ராசி அன்பர்களுடைய கல்வி தரம் சிறப்பாக இருக்கும் ராசி அன்பர்களின் குழந்தைகளுடைய கல்வி தரம் மற்றும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு வருமான உயர்வு தள்ளி போனாலும் நல்லதற்கென்று நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் போன்றவற்றில் அதிக போட்டியும் பொறாமையும் நிறைந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் ராசி அன்பர்கள் மனோறுதியுடன் இருத்தல் வேண்டும் விரோதிகள் மட்டுமில்லாமல் நண்பர்களால் கூட உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சுதாரித்துக் கொள்ளுங்கள் பல விதங்களில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் இருக்கலாம் இந்த அளவுக்கு கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்கும் இடங்களால் உங்களுக்கு நட்பலன்கள் ஏற்படும் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான தானத்தை பார்ப்பார் உங்கள் வீட்டில் நீங்கள் பல ஓமங்கள் யாகங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ராசி அன்பர்களுக்கு பிள்ளை செல்வங்களால் நட்பலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய வேலையிலோ அல்லது வேறு இடங்களிலோ இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் பரபரப்பாக செயல்படக்கூடிய ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அடுத்தது இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்கு வாக்குஸ்தானத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்ப்பார் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் கல்யாண வேலைகள் கட்டும் தோஷ ஜாதகம் உடைய கன்னி ராசி அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பரஸ்பர உறவு வலுப்பெற்று சந்தோஷம் அதிகரிக்கும் மனைவியிடமிருந்து பண உதவி கணவருக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது உறவினர்கள் ஒன்று கூடி குடும்ப பிரச்சினைகளை தீர்த்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சி காலகட்டங்கள் அமையும் நீங்கள் நிலம் வீடு வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் வாங்குவீர்கள் காதலில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் காதலில் வெற்றி கிடைத்து பெரியோர்களின் ஆசையுடன் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த குருபெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பார் நான்காம் இடம் என்பது சுகம் ஸ்தானம் வீடு ஸ்தானம் தாயார் ஸ்தானம் வாகன ஸ்தானம் வியாபார ஸ்தானம் ஆகும் உங்களுடைய உங்களின் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாய் தாய் வழி வந்த உறவுகளால் உங்களுக்கு நட்பலன்கள் ஏற்படும் இந்த குருபெயர்ச்சி காலம் நீங்கள் நிலம் வீடு வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கும் வண்டி வாகனங்கள் விற்க வாங்க உங்களுக்கு லாபகரமாக அமையும் கலை அரசியல் விளையாட்டு துறைகளில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும் ஆசிரியர்களுக்கு வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும் பரிகாரம் துர்க்கையை வழிபடுதல் வேண்டும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுதல் வேண்டும் ஏழை எளியோருக்கும் இயலாதவர்களுக்கும் தான தர்மம் செய்தல் வேண்டும் ஆலங்குடிக்கு சென்று குருபகவானை பகவானை வழிபடுதல் வேண்டும் இவ்வாறு செய்தலால் இந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு நிகழக்கூடிய குறுபெயர்ச்சி காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து நட்பலன்கள் அதிகரிக்கும் நன்றி